மெய் அழகன் உங்களுக்காக வந்து செப்டம்பர் 27 ஸ்கிரீன்ஸ்ல வரப்போகுது. புரட்டாசி 11 கரெக்டா சொன்னீங்க. ஓகே, அதாவது சினிமாவும் சரி வெள்ளித்திரை சின்னத்திரை எல்லாத்துலேயுமே வந்து கொடிக்கட்டி பறக்கிற ஒரு டாப் லீடிங் ஸ்டார் அப்படின்னு நான் சொல்லுவோம். உண்மைதான் மேடம் அது. ஏன்னா எங்க தொட்டாலும் வந்து அவங்களை பார்த்த உடனே அப்பா இவங்க இருக்காங்களா சூப்பர்வா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து தோணும். அண்ட் யூ ஆல் லவ் யூ, வி ஹவ் பீன் லவ்விங் யூ ஃபார் சோ மெனி இயர்ஸ். தேவதர்ஷினி அவர்களையும் மேடை கழிக்கிறோம். நேரில் வேற மாதிரி இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஏமா உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? என்ன மனசாட்சி இருக்கிறதுனால கம்மியா சொன்னேன். மனசாட்சி இருக்கா? இவ்வளோ க்ரௌட் வந்திருக்காங்க. கார்த்தி உட்காந்துருக்காரு, அர்விந்த் சார் உட்காந்துருக்காரு, என்ன கூப்பிட்டுருக்கீங்களே அவங்கெல்லாம் என்ன எவ்வளோ கேவலமா திட்டுவாங்க. மங்களகரமான துவக்கத்துக்காக தான் மங்களகரமான அங்க ஒரு பிள்ளை உட்காந்துருக்காரு கூப்பிட வேண்டியதுதான். நான் வேற பேண்ட் சட்டையில வந்திருக்கேன். மங்களகரங்க, நம்ம இருக்கிறது சென்னை, இது நம்ம ஊரு நம்ம மண்ணு, எப்படி வேணா வரலாம். இது என்ன மங்களகரம் எனக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி ஃபீல் பண்றேன். ஆமா, இந்த கேக் எல்லாம் வச்சிருப்பாங்க பர்த்டே பார்ட்டியில, எல்லாம் சீக்கிரமா கேக்கை வெட்டி பியாரு பிரியாணி எல்லாம் கொடுங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். அதாவது உங்க தன்னடக்கத்துக்கு நாங்கெல்லாம் வந்து தலை குனிகிறோம். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப டூ மச். பட் வி ஹவ் பீன் சீயிங் யூ ஓவர் த இயர்ஸ். அதாவது ஆஸ் எ ஸ்டார் எப்படி ஒரு நீங்க ஏன்னா கேட்க மாட்டேன். கிடைச்ச தகவல் உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு சர்ப்ரைஸா வந்துச்சு. யதார்த்தமா போய் பார்த்து அழுதுகிட்டு அப்படியே தொண்டையில் அப்படியே துக்கம் அடைக்க ஓவர்வெல்ம்டா எல்லாரும் வெளியில் வந்திருப்போம். ஸோ அந்த 96 இயக்குனர் பிரேம் மை ஃப்ரெண்ட், ஸோ அவருடைய அடுத்த திரைப்படம். ஸோ இதோடைய ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே வந்து ரெண்டு நாளைக்கு பேச்சு வரல அப்படின்லாம் இருந்தது. அவர் உடனே வேறு ஃபோன் பண்ணி கேட்டார் எப்படி இருக்குன்னு, பேச்சு வரல. ஸோ இட்ஸ் அ வெரி 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 சோல்ஃபுல் மூவி. இதுதான் அதோடைய இமோஷன், இல்லை அதுதான் அதோடைய இமோஷன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதுலேருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்குவீங்க. 96 நமக்கு நடந்த அந்த ஒரு அனுபவம் இதில் வந்து ரிப்பீட் ஆகும் வேறு ஒரு டைமென்ஷனில். ஸோ இட் இஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு வாட்ச் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குரூப் சோலோ. இந்த மாதிரி நிறைய தடவை நம்ம மூவிஸ் மூவியை போய் பார்க்க வேண்டியிருக்கும். லைக் கண்டிப்பாக ஒரு தடவை சோலோவாக பார்க்கணும். அப்போ தான் நமக்குள்ளே என்ன இறங்குது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இட்ஸ் அ வெரைட்டி ஆஃப் இமோஷன்ஸ் தட் வி கேன் ப்ராமிஸ் யூ. ஸோ நைஸ். அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா வந்து 96 அப்புறம் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபீலிங் ரொம்ப ரொம்ப ஆழமாக உள்ளே போயிட்டோம். அந்த ஆழம் இங்கே ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் ஆகும்ட்டீங்க. அதுவே எங்களுக்கு ஆழமாக என்னென்னமோ பண்ண போதும். டிக்கெட் வந்து புக் பண்ணிடுறோம் இப்போவே. அண்ட் அதாவது ஊருக்கே மாப்பிள்ளை இப்படிதான்ப்பா வேணும் அப்படின்னு வந்து பல வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு முகம் அப்படின்னா அவர் தான். மாப்பிள்ளை பார்த்தா அரவிந்த் சுவாமி மாதிரி பாருங்க, இல்லை வேணவே வேணாம் அப்படின்னு சொல்ற பொண்ணுங்களும் சரி, எனக்கு அரவிந்த் சுவாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்குற மாமியார்களும் சரி, இந்த மாதிரி இருக்கும்போது அவரே உங்களுக்கு மாப்பிள்ளையா வந்திருக்காரு இந்த படத்துல. அவரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிங்களா? சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க சொன்னதுதான், கேர்ள்ஸை பார்த்தா கேட்போம், ஆம்பளைங்களை பார்த்தா என்ன உனக்கு அருண் சாமி நடப்பா அப்படின்னு கேட்போம். ஸோ ஐ திங்க் மெனி மெனி இயர்ஸ் பேக் நான் காலேஜில் இருந்தப்போ சார் வந்து எங்கள் காலேஜுக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தார். ஸ்கூல்லேருந்து காலேஜில் அப்போ தான் தெரியுமே, இப்போவும் சரி அப்போவும் சரி, ஹீ வாஸ் லைக் எவ்ரிபடிஸ் ஃபேவரட், எஸ்பெஷலி விமன் ஆஃப் ஆல் ஏஜஸ். ஸோ அப்போது காலேஜில் இருந்தப்போ சார் வந்து கெஸ்ட்டாக வந்தார். ஸோ அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ் நடக்கலை. எல்லோரும் ஆடிட்டோரியம் நோக்கி ஓடினாங்க, டீச்சர்ஸ் உட்பட. நான்லாம் கொஞ்சம் படிப்பிஸ்ட் கேஸு, ஓட்டப்பந்தயத்தில் முன்னாடி வர முடியல. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பிஸ்டில் அதிவால் நாங்கள் ஒரு பிளான் போட்டோம், நம்ம செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கலாம், டாப் ஆங்கிளில் பார்க்கலாம், ட்ரோன் ஷாட் சார் ஒன்றும் தெரியல, சரி மொட்டை மாடியில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு போய் எட்டி பார்த்தோம். சாருடைய சுண்டு விரல் கூட பார்க்க மாட்டோம். அன்னைக்கு பயங்கர டிசப்பாயின்ட்மெண்ட். அதுக்கப்புறம் கட் பண்ணால் 2D கால் வருது. ஒரு கேரக்டர் ஹேமா, ஹேமா கேரக்டர்னா நான் ஸ்கிரிப்ட் வாசிச்சிருந்தேன், எனக்கு படபடான்னு ஒரே டவுட்டு.
சாரை கூப்பிட்டு கேட்டேன். சார் அது நிஜமாவே நான் தான் பண்ணுறேடா அப்படின்னு. ஆமாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஸோ ஒர்க்கிங் வித் சார் தூரத்துல இருந்து பாக்குறதே வந்து இட்ஸ் லைக் யூ ஆர் தான் சோ குட் அண்ட் கம் ட்ரூ மொமெண்ட். இட்ஸ் an amazing work experience with Arvind sir. Thank you so much. அது ஒரு நல்ல விஷயம். ஒரு விஷயம் நமக்கு என்ன தள்ளி போகுது, சுண்டு விரல கூட பார்க்க முடியலன்றதால தான் இது பக்கத்துல உட்கார்ந்து நடிச்சிருக்காங்க. இதுவே ஒரு முகத்தை மாத்தினாலே நடந்திருக்காது. எங்களுக்கு காலேஜ்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஒரு எங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம். அதுல இப்போ ஒரு 8-10 பேர் என்கிட்ட பேசுறது இல்ல. நீங்க இவரோட நடிக்கிறீங்க, உடனே மெசேஜ் போட்டேன்ல, எல்லாம் பாய்காட் பண்ணி பிளாக் பண்ணிட்டாங்க. சார் ஆல்வேஸ் பிரேக்கிங் ஹார்ட்ஸ். இது பாருங்க பிரேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது விமன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கு. இது என்ன என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரே சார் மூஞ்சி செவந்து, அவருக்கு எப்பவுமே செவந்து தான் இருக்கும். என்னம்மா நீ, அதுவும் கரெக்டு தான். ஓகே. ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் தான் சொன்னீங்க இல்லை மங்களகரமாக நீ இப்போ இவ்வளோ வந்து பயங்கர மாடர்னா இவ்வளோ செம்மையாக இருக்கீங்க. நான் வந்தோடனே சொன்னா இவ்வளோ அழகாக இருக்காங்க, எப்பவுமே இப்படி இருக்காங்க அப்படின்னு கிரீட்டுன்னாங்க. அப்படியே வந்துட்டேன். செம்மையாக இருக்கீங்க. உங்கள் பெண் உங்கள் பொண்ணு வந்து இப்போ நாங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்துட்ருக்கோம். 96 நாங்கள் வந்து பார்த்தோம். இன்னும் அவங்கள மாதிரியே இருக்காங்க வளர்ந்த மாதிரி அப்படின்னு பார்த்தா அவங்க பொண்ணு தான் அது அப்படின்றாங்க. அந்த மாதிரி அது ஒரு அந்த சோப்பு விளம்பரம் மம்மி மாதிரி வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ண, அக்காவா இது அம்மாவா அப்படிங்கிற மாதிரியே இருக்கீங்களே. ஹவுஸ் சார் யாரோ ஸ்கிரிப்ட் கொடுத்த மாதிரியே இருக்கே இது. ரைட்டா? அப்படிதான். ஆனால் நான் மனசில் ஃபீல் பண்ணதை தான் சொன்னேன். எப்படி எப்படி அது அப்படியே இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணால் அப்படி தான் இருக்கும். ஃபீல் பண்ண பண்ண அப்படி தான் இருக்கும். அண்ட் யா ஐ ஹாவ் டு மென்ஷன் கார்த்திக், பிகாஸ் மெய்யழகன் ஸ்கிரிப்ட் வாசிக்கும் போதே வந்து இந்த கதாபாத்திரம் ஒரு ஒரு சீனும் வாசிக்கும் போது அந்த முக பாவனைகளோடு கற்பனை பண்ணி வாசித்தேன். ஸோ இட் வாஸ் லைக் தேட். ஸோ த கேரக்டர் இஸ் ரிட்டன் ஃபார் ஹிம். அண்ட் டீசர் பார்க்கும்போதே ஐ கேன் கெட் த வைப் ஆஃப் இட். ஸோ ஐ ரியலி கான்ட் வெயிட் ஃபார் த ஃபில்ம். அண்ட் எல்லாருக்குமே ஆடியன்ஸில் இது வரைக்கும் தமிழ் திரைப்படங்கள் பார்த்த எல்லாருக்குமே கார்த்தி இந்த படத்தில் பண்ண ஒரு கேரக்டர் வில் பி ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ், மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஐ எம் ஷுர் ஹீ இஸ் டன் கிரேட் ஜஸ்டிஸ் டு த கேரக்டர். கான்ட் வெயிட் டு வாட்ச் யூ. தேவதர்ஷினி அப்படின்னாலே கலாட்டா தான். நாங்கள் வந்து எல்லா சைஸ் ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து வெயிட்டிங் டு சீ யூ ஆன் ஸ்க்ரீன். மெய்யழகனில் என்ன கலாட்டா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க தான் போகிறோம். அண்ட் யூ லுக் ஸ்டன்னிங். அப்படியெல்லாம் யூ லுக் ஸ்டன்னிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. Thanks. Thanks a lot. Thank you all. Please watch the film in the theaters. Thank you so thank much. Thank you. Vanakkam. Eppadi irukkeenga? சூப்பராக. ஐயோ எவ்வளோ நாங்கள் ரசிச்சிருக்கோம் தெரியுமா உங்களை வந்து படங்களில் பார்த்து. அதுவும் முக்கியமாக பசங்களாம் வந்து இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணா. அதாவது வீட்டில் வந்து ஒரு ஆசை இருக்கும்ல கல்யாணம் பண்ணி அழகாக இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான பட் பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் டூ. ஐ ஹாவ் டு மென்ஷன் தட் டூ. மெய்யழகன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சொல்லுங்கள். மெய்யழகன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். டீசர் பார்த்தீங்களா? சத்தமே இல்லை, சத்தமே இல்லைன்னு ஒரு டீ சொல்ல எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபேவரட் பாட்டு சார் வந்து அரவிந்த் சார் வந்து நான் கேட்டேன் சொல்லுவார். ரொம்ப க்யூட்டாக இருந்தது சார். ஆக்சுவலாக ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நானும் ஆடியன்ஸ் மாதிரியே வெயிட் பண்ணுறேன் 27th படம் பார்க்கணுன்னா. 96 எப்படி மேஜிக் பண்ணதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி என்ன பண்ண போகுதுன்னு நானும் வெயிட் பண்ணுறேன். ஆல்ரெடி மியூசிக் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆல்பம் இவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு பிரேம் சாருக்கு கோவிந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ சோல்ஃபுல்லான மியூசிக். கமல்ஹாசன் சாரோட சாங் அண்ட் அருள்மை சாங் வந்து நெக்ஸ்ட் லெவலாக இருக்குது சார். நான் வந்து 1 hour அழுதுகிட்டே இருந்தேன் அருள்மை சாங். ஐ டோன்ட் நோ வை அது ப்ளே லூப்பில் அப்படியே வந்துகிட்டே இருந்தது. அப்படியே தெரியல எனக்கு, நான் தெரியாமல் என் சின்ன வயசுக்கு போயிட்டேன். அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க. அந்த பியூர் லவ் வந்து நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை சார் இப்போ வரைக்கும். அது ஆக்சுவலாக சேடு தான். இது வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன் அந்த பியூர் லவ் எனக்கு கிடச்சதில்லை. ஸோ அவ்வளோ டச் பண்ணது. இந்த மூவி என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த சாங்கே அவ்வளோ டீப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி. நான் ஒரு பாட்டாக இருக்கேன் இந்த படத்தில்னு. யா
எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது. அண்ட் சக்திவேலன் சார் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு அருமையான கதை. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து சில ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும்ல, மெமரிஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட், உங்களுக்கு ஊர் கனெக்ட் ஏதாவது ஒன்று கிடச்சிதா? சைல்ட்ஹுடா, ஆக்சுவலாக நாங்கள் சிட்டியில் தான், சிட்டியில் தான் ஹைதராபாத். ஸோ சிட்டியில் வந்த பொண்ணு மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே. ஸோ அவ்வளோ இமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல, இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரைட் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரைட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அமையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. ஸோ எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு டெல் யுவர் ஃபேன்ஸ்? நிறைய பேருக்கு ரொம்ப நாள் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க, டக்குன்னு சொல்லிடலாமா? வாட் யூ வாண்ட் டு டெல் தெம் ஃபேன்ஸ்க்கா? என்ன சொல்லணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க, இப்போதுக்கும் வந்துட்டே இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுப்பாரு, நீங்கள் பண்ணணும் பண்ணணும், படம் ஏன் பண்ணலன்னு சோஷியல் மீடியாவில் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள். தேங்க்யூ, நன்றி நன்றி. முதல்ல 6 வருஷம் கழித்து பிரஸ் அண்ட் மீடியாவை பார்க்குறதே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இந்த படம் வந்து போன வருஷம் நவம்பர் 17 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம், செப்டம்பர் 27 ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த படம் ரிலீஸே ஆக போகுது. முதல்ல அதுக்கு 2D என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும், சூர்யா சார், ராஜசேகர் சாரில் ஆரம்பித்து மேனேஜர்ஸ் வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து மறக்கவே முடியாது, முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய டீம், ஏன்னா இந்த ஷூட் எவ்வளோ என்ஜாயபுளாக இருந்ததோ அதே அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, ஏன்னா ஃபுல்லாகவே நைட். அதனால் அதில் என்னையும் சகிச்சுக்கிட்டு இந்த வேலையும் செஞ்சதுக்கு என்னுடைய மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் மெயினாக என்னுடைய மெயலகன் படத்தோட கதாநாயகிகள் 2 பேருக்கும் அவங்கள பற்றி ஒன்று சொல்லணும், தேவதர்ஷினி மேம். ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்கள காஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா 96 படத்துலேருந்து யாரையுமே இந்த படத்தில் காஸ்ட் பண்ண வேண்டாம், அது ஒரு அதோட சாயல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம், கடைசியில் முடியல, எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால் கடைசியில் நாங்கள் அவங்களே தான் கேஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப நன்றி மேம், இட்ஸ் அ மெமரபிள், இட்ஸ் அ மெமரி ஃபார் மீ. அண்ட் ஸ்ரீதிவ்யா, அவங்கள வேறு ஒரு கேரக்டருக்காக நான் ஃபஸ்ட்டே அப்ரோச் பண்ணேன், பட் இதே படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டருக்கு அவங்களால அதை பண்ண முடியல, இருந்தாலும் விடலை. திரும்ப அடுத்தது ஒரு 6 மாதம் கழித்து இன்னொரு ரோலுக்கு போய் அப்ரோச் பண்ணோம், அவைலபிளாக இருந்தாங்க. அது இவங்க 2 பேருமே இந்த ரோலை எவ்வளோ அழகாக பண்ணாங்கங்கிறது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இப்போ ரிலீஸ் நெருங்க நெருங்க எனக்கு கார்த்தி சாரும் அரவிந்த் சாரும் 2 இண்டிவிஜுவல்ஸாக எனக்கு தெரியல, எனக்கு அது ஒரு எனக்கு ஒரு ஒழுங்காக தான் எனக்கு தெரியுது, ஏன்னா படத்தில் அப்படி தான் இருக்குது, ஒரு பாட்டே நாங்கள் அந்த 2 கேரக்டர்ஸோட இதில் நாங்கள் வச்சுருக்குறோம். ஸோ அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிய போகிற ஸ்டேஜில் வந்து அப்போவே நாங்கள் மொத்த டீமுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இன்னொரு 1 வாரத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல, இவங்களை எப்போ பார்க்க போகிறோம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நன்றி சார் 2 பேருக்குமே. அண்டு இந்த படம் எதை பற்றி பேசப்போகுது அப்படின்னா, இப்போ சமீப காலமாக வந்து வெறுப்பு எதிர்மறை சிந்தனைகள் வந்து ரொம்ப ஒரு நடைமுறையாகிடுச்சு, ஒரு வழக்கமாகிடுச்சு. ஸோ அதை வேண்டாம், அதை விடுங்கன்னு சொன்னால் நம்மளால் விட முடியாது. ஸோ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் அதை நம்ம அதை நகர்த்த முடியும், அது வேறு ஒன்றுமே கிடையாது, அன்புங்கிற ஒரே விஷயந்தான். இந்த படம் அதை பற்றி மட்டும்தான் பேசும், அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணும், உங்கள் உறவுகளை போய் பார்க்கணும்னு தோணும், சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். அதனால் வர செப்டம்பர் 27 உங்கள் எல்லாரையும் நான் வந்து திரையரங்களில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்போ பேண்டமிக் மாதிரி பரவிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நெகட்டிவிட்டி, அது வந்து இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு வேக்சின் மாதிரி எங்களுக்கு வந்து இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ஒரே ஒரு விஷயம்தான், புரட்டாசி 11 இருக்கட்டும், கிளரோட்டமாக இருக்கட்டும், ஏறுகோல் காணிக்கையாக இருக்கட்டும், அழகான தமிழ் வார்த்தைகள், இது இந்த கனெக்ஷன் நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சது வந்து இது ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக பண்ண ஒரு விஷயமா? இல்லை, தமிழ் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. ரொம்ப முன்னாடியே ஒரு அறிஞர் சொல்லிட்டாரு, தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு.
அதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். நம்ம மொழி தொன்மையான ஒரு மொழி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படி அலட்சியமாக விட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும், பட் அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக அது வரட்டுமே அப்படிங்கிறது தான். டைட்டிலே சுத்தமான தமிழில் தான் வச்சுருக்கோம். மையவாகன் நான் சொல்லணுமா, நானே பேசிட்டுமா இல்லை நீங்கள் ஏதாவது கேட்க போகிறீங்க? முதல்ல நீங்கள் பேசுங்க சார், அதுக்கப்புறமா ஏதாவது நான் கேட்குறேன் சார். ப்ளீஸ், தி ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். தேங்க் யூ. ஃபர்ஸ்ட்லி ஐட் லைக் டு தேங்க் பிரேம் சார் ஃபார் ரைட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இவ்வளோ ஒரு அழகான ஒரு புத்தகத்தை எழுதி என்கிட்ட என்னை வந்து என்ன நினச்சி என்கிட்ட நான் நடிக்க முடியும்னு நினச்சி என்கிட்ட வந்து என்னை அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இது ஒரு ரொம்ப ஒரு அழகான கதை, என் வாழ்க்கையில் நடந்த கதை. அதை நான் வந்து இப்போ சொல்ல முடியாது. டெஃபினட்டாக நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி விவரமாக பேசுகிறேன். பட் என்னை ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சிட்ருக்கிற ஒரு விஷயம், நேற்று அங்கே ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு, நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு. அப்போ கார்த்திக்கிட்ட திருப்பி சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த விஷயத்தை. எனக்கு அது நான் அப்புறம் பேசுகிறேன், இந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன். இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது. அதே மாதிரி 2D சூர்யா, ஜோ, ராஜசேகர் அண்ட் த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், அவங்க வந்து இந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக அண்ட் ஆல்சோ டு ஹவ் எக்ஸிக்யூட்டட் இட் ஸோ வெல். அண்ட் என்னோட ஒர்க் பண்ண தேவதர்ஷினி, என்ஜாய்டு ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க எத்ராஜா. ஓகே. அண்ட் ஸ்ரீதிவ்யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங். அண்ட் ஒர்க் பண்ண எல்லாரோடையும், ராஜ்கிரண் சார் அண்ட் மற்ற நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களாம் இங்கே இல்லை, பட் என்ஜாய்டு ஒர்க்கிங். அண்ட் யாரையும் மறந்துட்டேன், நடித்தவங்க என் கூட நடித்தவங்க யாரும் மறந்துட்டேன். கார்த்தி, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். என்ன சொல்கிறது, இதில் ஒரு படத்தில் மட்டும் இல்லை, ஐ திங்க் அவுட் சைட் தி ஃபில்ம் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார், ஆனால் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இவர் வந்து என்ன என்ன சொல்கிறது, ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பாக. அண்ட் அஃப்கோர்ஸ் பிரேம் சாரோட டிரெக்ஷன் டீம் அண்ட் மகி சார் உங்களோட டீம், டிஓபி டீம் எல்லாருமே, ஐ திங்க் வி ஆல் என்ஜாய்ட் ஒர்க்கிங் டுகெதர், ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம், அதான் அந்த படத்தோட மூடாகவும் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் சக்தி சார், நீங்கள் கோயம்புத்தூர்லேயும் பேசுனீங்க, உங்களை அந்த படம் எவ்வளோ பாதிச்சிருக்கு, பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்றது எனக்கு எங்களால் உணர முடியுது. அதே மாதிரி 27th அப்புறம் எல்லா ஆடியன்ஸுக்கும் அதே மாதிரி ஒரு எமோஷ்னல் கனெக்ட் வரணும்னு நான் நம்புகிறேன் அண்ட் வரணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இப்போ நான் வரலாம் சார். அதாவது இப்போ பஸ்லலாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்டில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிளாக பக்கத்தில் யாராவது வந்து உட்காருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் அப்புறம் எந்த ஊருக்கு போகிறீங்க, அந்த ஸ்டாண்டிங் வந்துருமா, என்ன சாப்பிட்டீங்க, நெக்ஸ்ட் எப்போ நிறுத்துவாங்கன்னு ஏதாவது கேட்டிருப்பாங்க. இப்போ எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளோ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று விடுவோம் தெரியுமா, அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லாக வந்து இருந்தது. தொல்லை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி, அதாவது ஏதாவது ஒன்று கேட்டாருக்கு, ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு. ஆர்த்தி சார் வந்து அந்த மாதிரி அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்க. ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் எப்படி சார், அதே தானே, அட கடவுளே, வெள்ளந்தியாவே வளர்த்துட்டாங்க சார், அந்த மாதிரி என்ன சார் பண்ணுவாங்க? அவர் நிறைய சொல்லுவாரு, நான் அவ்வளோ கேட்கறது இல்லை. என்ன சொல்லுவாரு சார், பாடி வந்து வரீங்களா வந்து சொல்றீங்க? இல்ல, அவரு வந்து சொல்லுவாரு, என்ன பத்தி ஏதாவது சொல்லுவாரு, சொல்லி தான் ஆகணும், எனக்கு நான் அவரை பத்தி சொல்றேன் இல்ல. சோ ஏதாவது ஒரு ரிட்டர்னுக்கு ஏதாவது வந்து சொல்லி அதெல்லாம் நம்பாதீங்க. ஏதோ நம்ப சார், அத்தனையும் உண்மையாக தான் நான் சொல்றது உண்மை. இப்போ அவர் வந்து அவர் கொடுக்க போது வந்து ரியாக்ஷன், இப்போ நான் சொன்னதுக்காக ஏதாவது சொல்லுவார், இல்லாட்டி மேடையில் வந்து நல்ல விஷயமா சொல்லியிருப்பாரு. இப்போ என்னை பத்தி ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணணும், ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக அவர் சொல்லுவார். இப்போவே டிஸ்க்ளைமர் போட்டீங்க நீங்க, எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் வந்திருக்கா சார், நான் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப படுத்தி அப்படி நச்சு பண்ணுங்க? இல்லை, ஆக்சுவலாக அந்த டீசரில் வர விஷயம் தான் படம் இல்லை, அந்த டீசரில் வர அந்த சீக்வன்சஸ், அது டீசர், அது வந்து ஒரு போர்ஷன் தான். இன்னும் நிறைய டெப்த் இருக்கு ஃபிலிம்க்கு. ஓகே. அண்ட் அது மட்டும் இவர் என்னை இரிட்டேட் பண்ணுறது மட்டும் இல்லை. எங்களுக்கு அவ்வளோதான் சார் காமிச்சாங்க, அதனால அதுலேருந்து நாங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டோம்.
அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க ரசிக்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு வெள்ளந்தியான ஒரு குணம், ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை, எங்களுக்கு தெரியும் எங்கள் பிள்ளையை பற்றி அந்த மாதிரி தான். அண்ட் நீங்கள் வந்து, அதாவது நாங்கள் முதலே சொன்னோம், பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை, மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்கள் அப்படி தாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்போ பயங்கரமான ஒரு டெரரை வந்து இந்த வில்லனாக தான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒரு பயங்கர இமோஷனல் ரைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு யூ? திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் நான் 1990 ஆரம்பித்தேன். வெரி வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் ஹவ் கிவன் மீ திஸ் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் இது. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல். I think Prem is a creator, so all credit to him. சரி, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி தான் சார். சொல்லுங்கள். எல்லாருமே வந்து அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள, அரவிந்த் சாமி, இது எவ்வளோ தடவை உங்கள் காதுக்கு வந்திருக்கு, அதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன சார் தோணும்? அவங்களுக்கு எல்லாம் என்னை பற்றி தெரியாதுன்னு தோணும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நிஜம், நிஜம் அது. நிறைய நிஜம். அதாவது ஆட்டர் தலையாட்டுறாரு பாருங்க. என்ன? ஆமா, அக்ரி அக்ரி பண்ணுறாரு பாருங்க. இல்லை, எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க, நம்ம இந்த மாதிரி இல்லையே, இத்தனை பேர் நம்ம மேலே ஆசைப்பட்ட, ஓ காட், நம்ம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையான்னு எவ்வளோ பசங்களே ஃபீல் பண்ணியிருக்காங்க. இல்லை, அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு சின்ன வயசில் ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்படி தான் இருக்கேன்னு நம்பிடுறேன். சார், இப்போவும் அப்படி தான் சார் இருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் அப்படி சினிமாவில் அந்த மேஜிக் இருக்குல்ல, நிறைய பேர் வந்து சினிமாவில் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு ரியல் லைஃப்பில் நம்புறாங்கல்ல. அப்படியே வந்து அப்படி இருக்கு, உங்களை பற்றி தெரியாதுன்னு சொன்னீங்க, என்ன பண்ணுவீங்க? இல்லை, நிறைய விஷயம் தெரியாது. எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னு. Thank you, sir. Thank you so much. And definitely, this is going to be a super-duper film for you, for every one of us. I think most importantly, it will be a super-duper film for the audience. Yes. It's not about... Definitely. Thank you. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுக்க போகுது. அண்ட் ஃபீல் குட்டாக அழுவீங்கன்னு சொல்லியிருக்காரு, அது வந்து எங்களுக்கு வேணும் சார், அதுதான் வந்து முக்கியமாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ ஆல்வேஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். யூ பீன் ஹோஸ்டிங் ரியலி வெல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். புழுதி பறக்கிற வந்து என்ன, ஏதோ மிரட்டினீங்க, என்ன மிரட்டினீங்க? ஹவு கேன் யூ? நான் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிடுவேன் சார். நண்பர்களுக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தரும் பேசும்போது மேலகன் எவ்வளோ ஸ்பெஷல், எவ்வளோ ஸ்பெஷல் சொல்லிட்டே இருந்தாங்க. 96 ஒரு படம், நம்ம எல்லாருமே ரொம்ப பாதித்த படம். அந்த கதை மட்டும் இல்லை, அந்த கதையை வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம், அதில் இருந்த இசை, அதில் இருந்த உரையாடல், அதில் ஒரு வார்த்தை தப்பாக இருந்தால் கூட அந்த படமே ஒர்க் ஆகாது. அப்படி வந்து இழைச்சி இழைச்சி பண்ண ஒரு படம். அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் சார்கிட்ட கூப்பிட்டு நான் பேசியிருந்தேன். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி நிறைய படங்களில் கிடைக்கிறது இல்லை, பெரிய வெற்றி படங்களில் கூட அது அமையறதில்லை. பட் இந்த படத்தில் இன்றைக்கி நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி அவ்வளோ அழகாக இருக்கும். அவர்கிட்ட கூப்பிட்டு பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜேபிஎம் டைரக்டர் ஞானவேல் சொன்னார், ஏங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சுருக்காரு, உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு, பயப்படுறாருன்னு மட்டும் சொன்னார். இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை வேறு எழுதி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு டபார் நானே மெசேஜ் போட்டேன், வேறு யாருக்கும் போயிடக்கூடாது நமக்கு வரணுங்கிறதுக்காக. ஸோ அவர் மெசேஜ் பண்ணி சொன்னேன், நம்ம மீட் பண்ணலாமா, எனக்கு இந்த கதை இருந்தால் கொடுங்கன்னு சொன்னேன். அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொண்டாரு, இந்த புக்கு கொண்டு இந்த புக்கு மட்டும் நீங்கள் படிச்சுருங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க அண்ணா. இப்போ நடுவில் நீங்கள் வேறு எதுவும் படம் பண்ணலையாண்ணே, 96 முடிச்சுட்டு 6 படம் பண்ணலைங்க அந்த மனுஷன், எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரில, வேற இல்லை ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரில. பட் அதுதான் பிரேம், ஒரு பணம் புகழ் பின்னாடி ஓடுற ஆள் இல்லை, அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்களே, அந்த மாதிரி பொருட்காட்சியில் வைக்கிற பீஸ் இவர். அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட் படித்தேன், படிக்கிறதுக்கு 3 ஆகிடுச்சு, ஏன்னா அப்புறம் கண்டினியூஸாக ஷூட்டிங்கில் இருந்தேன். அந்த புக்கை படிக்கும் போதே ஒரு 6 இடத்துலயாவது கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு, ஐயோ பேப்பர் நனைஞ்சிருச்சேன்னு சொல்லி நான் திருப்பிட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து அந்த அந்த புக்கை பத்தி என்ன சொல்றதுனே தெரியல, ஏன்னா மனசுக்குள்ள வந்து சக்தி சொன்ன மாதிரி அவ்வளோ உணர்ச்சிகளை கொண்டு வருது. நான் தேங்க்ஃபுல்லி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான்,
நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க, நான் சென்னையில் படிச்சிருக்கேன், பட் ஹாலிடேஸ் ஃபுல்லாக கிராமத்தில் தான் இருக்கும். இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு இருந்த உணர்வு என்னென்னா, இது தமிழ்நாடு, இது நம்மளது இல்லை, இதுதான் நாம இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துகிட்டே இருந்துச்சு. அது கரெக்டாக கோவிடுக்கு அப்புறம், அது இந்த படம் கூட இந்த புக்கு கூட கோவிடில் எழுதின புக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியடை நம்ம எல்லாரையுமே யோசிக்க வச்சுருக்கு. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க, அப்பா அம்மா கிட்ட பேசுகிறோமா, அண்ணன் தம்பி கூட பேசுகிறோமா, நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுகிறோமா, நம்ம ஊருக்கு போகிறோமா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோமா, அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்குது. நான் இப்போ வந்து சென்னையில் ஒரு தீபாவளி பொங்கல்னால் சென்னை காலி, இங்கே யாருமே இருக்கிறதில்ல. டோல்கேட்டில் போய் நின்னோம்னா அத்தனை வண்டி நிற்கிது, எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டுருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்குது, நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்குது. அதை மிக கச்சிதமாக கேப்சுலேட் பண்ணுற படமாக நான் மயிலகன் பார்க்குறேன். அண்ட் இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தராக வந்து பிஸ்னஸில் பார்க்குறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எப்படிங்க அந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னாங்க, ஏன் இவ்வளோ கமர்ஷியலான ஒரு படம் இது, ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். ஆக்ஷனும் காதல் காட்சியும் மட்டுமே கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த படம் பேசுது. ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மேட்ருக்கு வரேன். அவர் என்னமோ என்ன அண்ணன்ட்டு மறுபடியும் ஆனால் நல்லபடியாக ஒரு ஃபைட்டு கிடையாது படத்தில், அதனால் ஃபைட்டில் எதிர்பார்த்து வந்துடாதீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லேயும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்த விஷயங்களாகட்டும், ஏன்னா அவரே பேசிகிட்டு இருந்தார், நான் கேட்டுருந்தேன்னு சொன்னால் அவர் கோவப்படுவார். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம். அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம், இந்த படத்தில் இந்த கதை அதில் எழுத்துருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும், அதான் பெரிய விஷயம்னாரு. ஸோ நானும் அருண்சாமி சார் நாங்கள் பேசும்போது இந்த சீனில் இருக்கிற இந்த அழகு குறையாமல் நம்ம என்ன பண்ணிட முடியும், அதை ஒரு சின்ன பிசகு கூட மிஸ் பண்ணிடாமல் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஐ திங்க் எங்களோட கான்வர்சேஷன் மோஸ்ட்டாக அதை பற்றியே இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் வந்து அருண்சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு. அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்கே இருக்காரு, யார் சொல்ல ஒத்துக்க முடியாது, நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல. ஆனால் அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்குது, அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்குது. தஞ்சாவூரில் போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்ருந்தேன், இங்கே தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்ருந்தேன். இல்லைங்க, சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூரில் பேசுகிறதா சுத்தமான தமிழ், மற்ற எல்லா ஊர்லேயும் ஆக்சென்ட் இருக்கும், பட் சுத்தமாக க்ளீனாக இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னார். அப்போ அங்கே ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க கூட்டு இருந்தேன், எங்களை விட்டாங்க வந்து, ஏ வாப்பா அப்படின்னாங்க. ஓ இதுதான் தஞ்சாவூர், நான் அப்போயே புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாமல் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அப்படி அப்படி அன்பை கொட்டுறது இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு செகண்டில் புரிஞ்சுது. ஐ திங்க் அதை பிடிச்சிக்கிட்டு தான் படம் ஃபுல்லாக நான் ட்ராவல் ஆனேன்னு சொல்லலாம். அண்ட் பாலா சார் ஒரு இடத்துல அழகாக சொல்லியிருந்தார், ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறதே ஒரு அழகான திரைப்படம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வந்து முன்னே ரொம்ப நாள் கவனமாக சந்திக்கிற ரெண்டு பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அதில் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்க முடியும். அதை வந்து எப்படி தான் இந்த மனுஷன் எழுதினாரே தெரியல, அதுவும் ஆறே நாளில் எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் எழுதின ஒரு கதை நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நடித்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் 27th இந்த படம் வரப்போகுது, இட் வில் பி அன் அதர் ஸ்பெஷல் ஃபிலிம். 96 எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபிலிமோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் முக்கியமாக கோவிந்தாசன் தான் மியூசிக் பற்றி சொல்லணும். 96 காதலே காதலே வந்து இன்றைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சிருக்கிற ரிங்டோன் வந்து காதலே காதலேன்னு அந்த பாட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க. அண்ட் அகைன் கமல் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும், அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்கிறதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்தில் வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம், அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. ஸோ கமல் சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கதை அழகாக வந்து சேரணும் அப்படிங்கும்போது 96 இருக்கிற எல்லா ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ளே வந்தது, மகி வந்ததாகட்டும் இல்லை கோவிந்தாசந்தா வந்ததாகட்டும் எடிட்டர் ஆகட்டும், அவங்க அப்படியே இந்த படம் அந்த இந்த கதையே அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிச்சு. அந்த கதை என்னென்ன தேவையோ அதை ஒவ்வொன்றா செதுக்கிக்கிச்சுனே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபிலிமாகவே நான் அதை பார்க்குறேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் 2D அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது,
இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாம கரெக்டா வந்துடும், கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த வகையில இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசா வந்திருக்கு இல்லையா, அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல, அது ஐ ஃபீல் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் அகைன் நம்மளோட லக்கி ஆங்கர் அஞ்சனாவும் இங்க வந்துட்டாங்க, படம் நிச்சயம் வெற்றி பெறணும். ஒவ்வொரு கிராமத்து கதையிலும் நாங்க ரசிச்சது வந்து நீங்க அந்த எடுத்து பேசுற ஸ்லாங் தான். நீங்க இப்ப சொல்லிட்டீங்க ஸ்லாங்லாம் கிடையாது, இதுதான் வந்து நார்மலா சூப்பரான ஒரு தமிழ், அதை வந்து நான் பேசியிருக்கேன்னு. என்ன மாமா சௌக்கியமாவா நாங்க கேட்டுட்டோம், தஞ்சையில இருக்கிற அந்த எப்படி பேசுனீங்கிறது எங்களுக்கு கேட்கணும்ல, ஒரு ரெண்டு டைலாக் அப்படியே எடுத்து விட்டீங்க. எடுத்து சொன்னா அப்ப சென்ஸ் ஆரம்பாங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது வந்து பரவாயில்ல சொல்லுங்க, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி பீட் போட்டுக்கலாம். அத்தான் அத்தான படம் ஃபுல்லா வந்து அருண்சாமி சார் அத்தான் அத்தான பேசிய கொண்ணு கொலை எடுத்துட்டேன் நானு. அதுல ஒரு சீன்ல வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், அவர் பர்ஸ்ல நிறைய காசு இருக்கும், இவ்வளோ காசை யாராவது பேக்ல வைப்பாங்களா, பர்ஸ்ல தானே வைக்கணும். அவர் வர சாப்பிட்டு இருக்காரு, அவர் எழுப்பணும், எப்படி எழுப்புறது, அத்தான் கொஞ்சம் சூத்தாம்பட்டியை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ல வச்சு விடணும். அந்த வார்த்தை எனக்கே புதுசா இருந்துச்சு, இப்படிதான் பேசுவாங்களா, இல்ல எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா, எந்த ஒரு ஸ்கிரீன் இல்லாம ஃபில்டர் இல்லாம, நம்ம நோ ஃபில்டர்னு போடுவோம்ல ஹேஷ்டேக்ல, அந்த மாதிரி நோ ஃபில்டர் ஜோன்ல இருக்க ஒரு கேரக்டர். நம்ம ஊர்ல பொதுவா ரொம்ப நல்லவனா இருக்கிறவன் பாசமா இருக்கிறவனை வந்து ஏமாளின்னு சொல்லிடுவோம், ஆனா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் வந்து மத்தவங்க என்ன சொன்னாலும் தன்னோட இயல்புல இருந்து மாறாம இருக்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அந்த கேரக்டர், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு அவரு. ஸோ அதுல அவருக்கு தான் எல்லா பெருமையும். Fits like a glove sir, கார்த்தி சார் அந்த மாதிரி தான் கிராமரா நாங்க பாத்துறோம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு அழகான ஒரு நாஸ்டால்ஜிக் கனெக்ட் வந்து அந்த பாடல்கள் மூலமா குடுக்கறது 96 வந்து பார்த்தோம் இல்லையா. ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடினவுடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துலயும் அந்த மாதிரி நாங்க ஏதாவது எதிர்பார்க்கலாமா? ராஜா சார் மியூசிக் இல்லாம இவர் கதை எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு, அது ரொம்ப அழகான ஒரு சிச்சுவேஷன்ல வரும், அதனால நீங்க அத படத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து நான் கேட்டேன் எங்க இது வந்து அபவ் 35 இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், 20s இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கதை பிடிக்குமான்னு கேட்டா இல்லைங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சின்ன சின்ன பசங்க படிக்க ஆரம்பிச்சேன், அட பாவிகளா நீங்க இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்களா, நான் என்னமோ போனுக்குள்ளேயே இருக்கும், எங்களுக்கு இந்த அவுட்டோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க, இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே சிங்கிள் சைல்டா ஆயிடுச்சு, ஸோ அப்ப அத்தை மாமா சித்தப்பாங்கிற அந்த சொந்தங்களும் இல்லாம போயிடுது, கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாம போயிடுது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து படம், ஒரு தெரப்பி மாதிரி நாங்கள் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை. அண்ட் சரி, ஏதோ உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுற தொல்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருந்தார் அவர் படத்தில் இருக்க மாதிரியே தொல்லை பண்ண, என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க? என்னங்க, நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம், நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயிற்றுல தூங்க முடியுமா, தூங்க முடியாது, காலைல சாப்பிடணும், இவர் தூங்குறேன் பாரு, அப்புறம் காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போகலான்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்க வச்சிருவேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 1 மணிக்கு எனக்கு பஸ்ஸும் அவர் தூங்கிட்டு இருப்பாரு, திரும்ப 1 மணிக்கு எழுப்பி வாங்க லஞ்சு கம்பெனி கொடுங்கன்னு கூட்டிட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தொலைகள் தான், 1 மணிக்கு ஒரு மனுஷனை தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அது அப்படின்ற இல்லைங்க. இந்த படத்தில் அட்வான்டேஜ் இல்லைன்னா சாங் ஃபைட் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. ஸோ டயட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, காரைக்குடியில் வேற தங்கியிருக்கோம், சாப்பாடுக்கு சொல்ல வேணுமா, அதனால ரெண்டு பேருமே ஃபுடீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். மகி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, திண்டுக்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனாரு, பேர் சொல்லலாம் இல்லை சார், பொன்ராம். காலையில 8 மணிக்கு பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? காலையில 8 மணிக்கு பிரியாணி, அதாவது தம் திறந்த உடனே சார் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு, நன்றி சார். நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா, நாங்க சந்தோஷமா வேலை செஞ்சுதானே மக்கள் சந்தோஷமா படம் பார்க்க முடியும், அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியாவே இருந்திருக்கோம். ஆனா நீங்க பிரியாணி சாப்பிடுற அழக நாங்க தான் அவ்வளவு பார்த்து ரசிச்சிருக்கோமே சார், அது 8 மணிக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க மேல இருக்கீங்க அவர் கீழே இருக்காரு, இப்படி மாத்தி மாத்தி இருக்கும்போது நான் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணுவேன், இருந்தாலும் அவர் பக்கம் நியாயம்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை கூப்பிட்டு தானே கேட்கணும் சார், வாங்க சார் நீங்க மேல வாங்க, என்ன அழகா இருக்கு இதை பார்க்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு இங்க இருந்து பார்க்க. கீழே இருந்து நிறைய ஆக்ஷன்லயே சொல்லிட்டு இருந்தாங்க சார், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்க போல இருக்கு சார். இல்ல சார், என்ன எனக்கு ஒரு கடைசியில பேசுறாரு, என்னமா சொல்லிட்டு போயிடலாம், அதுக்காக நான் வந்து அதனாலதான் உங்களை வந்து நான் பாருங்க மேலே கூப்பிட்டேன், கடைசியா அப்படி முடிக்க விட மாட்டோம், உங்களுக்கு தரப்ப சொல்லிடணும் அப்படின்னு. எனக்கு வந்து அவர் சொல்றதே பெட்டர்னு நினைக்கிறேன் நான். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, பட் இட் இஸ் சோ குட் டு சீ போத் ஆஃப் யூ ஆன் ஸ்கிரீன், அது ஒரு மாதிரி ஒரு கலாட்டாவும் ஒரு மாதிரி அழகா
இந்த கெமிஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப ஓவர் யூஸ் ஆயிடுச்சு சார், அதை எப்படி சொல்றேன்னு தெரியல. ஒரு அன்யோன்யமா, ஒரு அன்பா, ஒரு பாசப்பினப்போ, ஒரு அந்த மாதிரி ஒரு குடும்பத்து கதையில பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. இட் வாஸ் பிரில்லியன்ட் டு வாட்ச் யூ ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஐ அம் ஷுர் இது ஒரு பெரிய திருவிழாவா எங்க எல்லாருக்குமே வந்து இருக்க போகுது. சூர்யா சார், ஜோதிகனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ராசேகர் சார், மற்ற 2D டீமுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி அரவிந்த் சாமி சார், காதி சார், நிறைய பேசுறதுக்கு இருக்கு. அரவிந்த் சாமி சார் வந்து எங்கள் ஷூட்டில் இருக்கும்போது எங்களை ஒரு லஞ்சுக்கு கூப்பிட்டு போனாரு. சில வருஷம் உடனே சொல்லிடுறேன். அப்போ என்னாச்சுன்னா, சரி சொல்லிட்டு நானே கண்ணன் அரவிந்த் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம். சரி சாரே கூப்பிட்றாருன்னா நம்மளுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டோம். லஞ்சுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலி கும்பகோணத்தில் இருக்கணும், சார் வந்து திருச்சியில் இருக்க திருச்சியில் அரவிந்த் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள்லாம் சாப்பிட போனோம். அங்கே போயிட்டு அங்கே போனால் தான் சாருடைய வேறு ஒரு ஃபேஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னென்னா அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்ருவோம், சார் சாப்பிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு எங்களை கேட்டார், சார் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார். நான் அப்படி சொன்னோம். அதுக்கடுத்து அந்த சர்வ் பண்ணுறவங்கிட்ட பேச ஆரம்பித்தார். அப்புறம் வந்து செஃப்கிட்ட பேச ஆரம்பித்தார். அது என்னென்னா அவ்வளோ சார் வந்து இது அந்த மாதிரி பார்க்கவே இல்லை இருக்கும். ரொம்ப அக்கறையாக வந்து கேட்டே இருந்தார், எல்லாமே சாப்பிட்றீங்களா, பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஆக்சுவலி அவர் நினச்சிருந்தா நார்மலாக எங்களை கூப்பிட்டு போயிருக்கலாம், சாப்பிட வச்சு இதை பில் பேமெண்ட் வந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து எங்கள் மேலே அந்த அந்த ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு எங்களை வந்து கவனித்தது, எங்கள் மேலே காட்டின அன்பு இருக்கு இல்லைங்களா. அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மல் டேவை ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டேவாக மாற்றிடுச்சு. அது எதுவுமே இல்லை, சாதாரணமாக அவர் அந்த ஒரு சின்ன சின்ன அன்பு நம்ம மேலே காட்டினது இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து உண்மையாகவே வந்து அது மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்தது. தேங்க்யூ அரவிந்த் சாமி சார். ஆக்சுவலி நிறைய பேச வேண்டியது இருக்குது, ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். கார்த்தி சாருடைய லாஸ்ட் டே ஷூட் அது. ஆக்சுவலி என்னென்னா நான் பிரேம்கிட்ட கேட்டேன், பிரேம் இன்னைக்கு கார்த்தி சார் லாஸ்ட் டே ஷூட்டு அப்படின்னு. ஆமாடா அப்படின்னா, இப்போ நாளைக்கு கார்த்தி சார் வரமாட்டாரா அப்படின்னு பார்த்தேன். அவருக்கு வேறு ஷூட் இருக்குடா அப்படின்னா. அப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பிரேம் கார்த்தி சார் அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படி பார்த்துட்டு விட்டு அவர் கூட வரைக்கும் சொல்லக்கூடாது இருக்கு நீ அப்படின்னா. ஆக்சுவலி என்னென்னா அந்த கார்த்தி சார் மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் நம்ம கூடவே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த படத்தை பார்க்குற நீங்கள் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதை நாங்கள் வந்து அங்கே ஃபீல் பண்ணோம், படத்தில் அதை ரியலாக ஃபீல் பண்ணோம். ஆக்சுவலி என்னென்னா கடைசியாக அது ஷூட் முடிஞ்சப்புறமா கார்த்தி சார் வந்து எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே கூப்பிட்டு கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணார். ஆக்சுவலி என்னென்னா அன்றைக்கி ஒரு 2 டேஸ் 3 டேஸ் அதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருந்தோம் சார் நான் பண்ணதை பற்றி. ஆக்சுவலி என்னென்னா அன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என்னென்னா மற்றவங்களை சந்தோஷப்படுறது பார்த்து சந்தோஷப்படுறது இருக்கு இல்லைங்களா. ஆக்சுவலி அது வந்து உண்மையிலே வந்து அது அந்த மனசு வந்து ஜஸ்ட்டு ரொம்ப கிரேட் தாங்க. ஆக்சுவலி என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து 2D என்டர்டெயின்மெண்ட்டுமே அந்த ஒரு கேரக்டர் நினைக்கிறேன். சூர்யா சார், ஜோதிகா மேம், அரண் சாமி சார், கார்த்தி சார், இந்த பக்கம் வந்து லவ் இவரோட பெஸ்ட்டாக வந்து சொல்ல முடியாது. 96 பிரியமு இவங்க மூணு பேர் காம்பினேஷனில் ஒரு படம் உருவாகிறதுல, ஸோ அந்த படத்தில் என்னுடைய பங்கு ஒன்று இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறதுல எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட. அதே மாதிரி இந்த படத்தில் இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, இந்த படம் வந்து நான் வைக்கிற ஃப்ரேமாக இருக்கட்டும், நான் பண்ணுற லைட்டிங்காக இருக்கட்டும், என்னுடைய கம்போசிஷனாக இருக்கட்டும், அது வந்து பார்க்குற ஆடியன்ஸை வந்து எந்த வகையிலுமே அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி ஒரு பசங்க கூட அவங்க இந்த படத்துலேருந்து வெளில வரக்கூடாது அப்படின்றத வந்து இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது என்னென்னா அது ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் அது கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி அது என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன், அது என்னுடைய பெஸ்ட்டான்னு தெரியல, அது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். உங்களுடைய அன்பும் உங்களுடைய பாராட்டும் எனக்கும் என்னுடைய டீமுக்கும் கிடைக்கும் நான் நம்புகிறேன். 27 செப்டம்பர் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கார்த்தி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், அரசாங்க சார் தேங்க்ஸ் சார், பிரேம் தேங்க்யூ, இங்கே வந்த எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஊடகங்கள் மற்றும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸுக்கும் நன்றி, வணக்கம். நம்பர் புரட்டாசி 11 உங்களுக்காக தியேட்டர்ஸில் மெய்யழகன் உங்களை வந்து சந்திக்க வராரு. கார்த்தி அரவிந்த் சுவாமி அவர்களின் மெய்யழகன் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை சி பிரேம்குமார், ப்ரொடியூஸ் பை யுவர் ஓன் ஃபேவரட்ஸ் ஜோதிகா அண்ட் சூர்யா சார், அண்ட் கோ ப்ரொடியூஸ் பை ராஜசேகர் கற்பூர பாண்டியன், வேர்ல்ட் வைட் இன் சினிமாஸ் ஆன் செப்டம்பர் 27th. அண்ட் நாங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், கண்டிப்பாக நீங்களும் அதே ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற ஒருத்தர் தான் வந்து கூப்பிட போகிறோம். ட்ராக் எல்லாம் பார்த்தோம், பிரில்லியண்டாக இருந்தது.
கோவிந்த் வசந்தா சாரோட உங்களோட அந்த ஒரு விஷயம் வந்து அழகா நடக்குது சார் ஒவ்வொரு படத்திலையும், இதுலயும் அந்த மேஜிக் தெரியுது. சோ திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படம் வந்து மெய்யாகன் வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் டு 2D என்டர்டெயின்மெண்ட், அவங்களுடைய 36 வயது நிலை நாங்கள் கொலாபரேட் ஆனோம். அதுக்கு அடுத்த கொலாபரேஷன் இந்த மெய்யழகன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் டைரக்டர் 96 அவருடைய முதல் படம் 96 வந்து திங் மியூசிக் தான். அதுக்கு அடுத்த கொலாபரேஷன் மெய்யழகன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்தி சாரோடைய 5வது கொலாபரேஷன் இது. பையா நான் மகானில் மெட்ராஸ் காஷ்மோருக்கு அப்புறம் 5th கொலாபரேஷனாக இருக்குது. கோவிந்த் வசந்தா இஸ் ஆர் டெபியூ. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து திங் மியூசிக்கோட ஒரு ஒரு க்ளோஸ் அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங், ஸ்பெஷல் ஃபீலிங். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து படத்துடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 96 ஒரு அது ஒரு 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 மீட்டர். பட் இந்த படத்துடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம மனசை விட்டு அது வந்து அது ஒரு ஒரு அடி அடிச்சிடும். இந்த படம் ஒரு மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டில் வந்து இந்த படம் எப்படி பண்ணலாம், எந்த பாடலை முதல்ல விடலாம் அப்படின்றதுக்காக எனக்கு படம் பார்க்கறதுக்காக ப்ரொடக்ஷன்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. படம் பார்த்துட்டுங்க, ஒரு 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 1 வீக் அந்த படத்துலேருந்து என்னால் வெளியே வர முடியல. உண்மையாகவே சொல்கிறேன், அரவிந்த் சாமி சாரும் கார்த்தி சாரும் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே என் மனசில் இப்போ வரைக்கும் நிற்கிது. ரெண்டு பேரும் அப்படி போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் நடித்து அந்த இடத்துல வந்து உங்களை தவிர வேறு யாரையுமே பார்க்க போகிறீங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தருமே இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வந்து அவ்வளோ மனசுலேயே நிற்கிறாங்க. என்னென்னா லைக் இந்த படத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஒரு ஊரை ரொம்ப கதையெல்லாம் எதுவும் ரிவீல் பண்ணலங்க, முறைக்காதீங்க என்ன, ஓகேங்களா. என்னுடைய நேட்டிவ் சென்னை தான், பிறந்து வந்தது எல்லாமே சென்னை. அப்பா தாத்தா பாட்டன் பூர்வீகமே ப்ராப்பர் சென்னை தான், சரிங்களா. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கூல் ஹாலிடேஸ் லீவ் இது மாதிரி எங்கேயாச்சும் வந்து போகணும் அப்படின்னா எனக்கு ஊரெல்லாம் கிடையாது. என்னுடைய அத்தை வீடு வந்து நான் பிறந்து வந்து வில்லிவாக்கம் சொல்லிட்டு இந்த நாதன் பார்க் ஆஃப் சென்னையில் இருக்குது. அத்தை வீடு வந்து பார்த்தீங்கன்னா வியாசரபாடி. பெரியப்பா வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொத்தாச்சாவடி. மாமா வீடு பக்கத்து தெருவிலேயே இருக்கும். இப்படியே தான் நான் வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டுருக்கேன். பட் இந்த படத்தில் அந்த ஊர் ஒரு நம்ம ஒரு சென்னையிலேருந்துட்டு ஒரு ஒரு சொந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அது சான்ஸே இல்லைங்க. அது அது சென்னையில் பிறந்து நான் வளர்ந்தேன் அப்படின்றதுனால எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கா. இது எல்லாருக்குமே அப்படி இருக்குமா என்னன்றது நீங்கள் படத்தை பார்க்கும்போது புரியும். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலிங் அது. அந்த அந்த சொந்த ஊர் மேலே இப்படி ஒரு ஒரு இது இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வெயிட்டிங், சோ ஈகர்லி வெயிட்டிங். இந்த வருடத்தில் மெய்யழகன் படத்துடைய பாடல்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய சார்ட் பஸ்டராக அமையும் அப்படின்னு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். படம் பார்த்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு கால் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரிக்கு தான் கால் பண்ணேன் பார்த்துட்டு, ஏன்னா அவர் தான் இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த நாள் வந்து வேறு அவர் கொலாபரேட் ஆன வேறு ஒரு படத்துடைய டீசர் வந்தது, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த படத்தை பற்றி சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி அவர் பேசுவார். நன்றி சொல்லிட்டே இருக்கு. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் இந்த படத்தை நான் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். மெய்யழகன் இதோட சாங் சில கிளிப்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது, தமிழில் டைட்டில் இருக்குது, தமிழ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, கிராமம் சார்ந்த படமா, அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இஎம்ஆரில் இப்படி ஒரு ஃபங்க்ஷனா, இது என்ன கனெக்ட்? இந்த கனெக்டை தான் வந்து இயக்குனர் கையில் எடுத்திருக்கார். சென்னை பொதுவாக எல்லாருக்கும் வந்து ரெண்டாவது தாய்மடி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள சென்னையில் இருக்கிறவங்களில் ஒரு 80% பேர் வந்து புலம்பெயர்ந்தவர்களாக இருப்பாங்க. இது சென்னை மட்டும் இல்லை, அது திருச்சியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், கிராமத்திலிருந்து நகர்மயமாதல் நோக்கி நகர்றதுக்கான தேவை இங்கே நிறையா இருந்துச்சு. நம்ம வேலை பார்க்குறதுக்காக, நம்ம தொழில் செய்கிறதுக்காக, நம்மளோட பிழைப்புக்காக, நம்ம தலைமுறையிலேயோ, நம்மளுடைய அப்பா தலைமுறையிலேயோ, நம்மளுடைய தாத்தா தலைமுறையிலேயோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்திருப்போம். அந்த புலம்பெயரும் பொழுது புலம்பெயர்ந்ததுக்கு பிறகு ஒரு பொட்டல் காட்டிலிருந்து
ஒரு நல்ல கட்டமைப்பு உள்ள ஒரு நகரத்தை நோக்கி நகர்கிறோம். அது நமது காலகட்டமாக இருக்கட்டும், நமது அப்பாவோட காலகட்டமாக இருக்கட்டும். இதெல்லாம் நகர்ந்து இவங்களுக்கு போதுமான கல்வி, அடிப்படை வசதி, கட்டமைப்பு, வேலை இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா கூட அவங்களோட ரூட், அவங்களோட ரியலான வாழ்விடம், அவங்க வாழ்ந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பூர்வீகமாக இருக்கும். நம்ம நிறைய இருக்கும். இப்போ இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்க, நான் வழக்கமாக இது வந்து ஒரு ப்ரெஸ்ஸுக்கு பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியாது. இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க, சென்னையை தாய்மொழியெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து தங்கியிருந்து வேலை பார்த்து ஒர்க் பண்ணி வசிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நம்ம பார்த்துருப்போம், நம்மளோட ஹாலிடேக்கு சென்னையிலேருந்து ஒரு பொங்கல், தீபாவளி, நம்மளுடைய வந்து கோடை விடுமுறை, நம்ம இங்கேருந்து அந்த ஊருக்கு போயிருப்போம். அந்த ஊரில் நமக்கும் அந்த ஊருக்குமான பாண்டிங், நம்ம அப்பா அம்மாவுக்கும் நமக்குமான பாண்டிங், இந்த விஷயம் சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை வந்து மிக சரியாக நுட்பமாக கையாண்ட ஒரு திரைப்படம் வந்து இது வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒன்று நகரத்தை நோக்கிய படமாக இருக்கும், அல்லது கிராமத்தை நோக்கிய படமாக இருக்கும். கிராமமும் நகரமும் ஒரு பக்காவாக பிளண்ட் பண்ண ஒரு ஃபிலிம் தாங்க நம்ம மெய்யழகன். நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, உங்களால் வந்து முழுக்க முழுக்க உங்களால் ஒரு நகரவாசியாக இந்த மெய்யழகனை 100% உங்களால் ரசிக்க முடிஞ்சிச்சுன்னா, முழுக்க முழுக்க ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களாலையும் இந்த படத்தை வந்து ரசிக்க முடியும். இது ரெண்டு பெர்செப்ஷன். ஒரு நகரத்திலிருந்து கிராமம் நோக்கி போனவங்க, கிராமத்திலிருந்து நகரம் நோக்கி வந்தவங்க. இப்போது நம்ம கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கோம். அதே மாதிரி எவ்வளவு கிடைச்சிச்சோ அதே மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம இழந்திருப்போம். நிறைய எல்இடி வெளிச்சத்தில் நம்ம நிலா பார்க்கவே மறந்துருப்போம். சென்னை மாதிரியான ஊரில் நம்ம மெரினா பீச் இல்லைன்னா 80% குழந்தைகளுக்கு நிலா பார்க்கறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. நிலா பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தான் மையழகன். நம்ம வந்து என்னென்னா, நம்மளுடைய ரூட் நோக்கி நம்மளுடைய பார்வை, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறதே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு நாவல் படித்த காலகட்டம் இருக்கும். நம்மளோட அப்பா தாத்தா காலகட்டத்தில் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க நாவல் படிச்சிருப்பாங்க. அந்த நாவல் படித்தது அடுத்தது என்னவாச்சுன்னா, கதை படிக்க ஆரம்பித்தோம். கதை படிக்க ஆரம்பித்தது வந்து மெல்ல மாறி ஒரு பக்க கதையாக குறிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அது டைம் லைனுக்குள்ளே வந்து நின்றுச்சு. ஃபேஸ்புக் போஸ்டாவோ இதுவாவோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக அது வந்து ஒரு விஷுவல் மீடியமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்படி நம்மளுடைய படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. விஷுவல் மீடியம் அதிகரித்துடுச்சு. நான் படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை ஒரு விஷுவல் மீடியத்துக்குள்ளே என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறோம். அப்போ தான் நிறையா தரத்தை செஞ்சாங்க. நிறைய திரைப்படங்கள், நாவல்களை திரைப்படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரை பண்ணாங்க. அத்தனை படமும் தோல்வியில் மட்டும் முடிந்தது, எக்ஸப்ட் பொன்னியின் செல்வன், கார்த்திக் சார் நடித்தது. இந்த பொன்னியின் செல்வன் வந்து ஒரு மிகப்பெரிய நாவலை மிகச்சிறிய திரைப்படமாக ஒரு ரெண்டு எபிசோடாக அதை எடுத்து படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மெய்யழகன் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கடத்தும்னா, ஒரு மெய்யழகன் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை வாசித்ததுக்கு சமமாக இருக்கும். இதுக்குள்ளேருந்து பல விஷயங்கள் உங்கள்கிட்டேருந்து வந்து திரும்ப திரும்ப உங்கள் மனசு நீங்கள் எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருப்பீங்க, எதற்காகவோ வாழ்ந்துட்டு இருப்பீங்க, எதை நோக்கியோ இயங்கிட்டு இருப்பீங்க. இந்த ஓட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஓட்டத்தை ஒரு இடத்துல நிப்பாட்டி, நீ யாரு, நீ எதை தேடுற, உனக்கான தேவை என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த மெய்யழகன் இருக்கும். கார்த்திக் சார், அரவிந்த் சாமி சார், இந்த படத்துக்கு பிறகு அரவிந்த் சாமி சாரை ஒரு நடிப்பு அரக்கனாக பார்ப்பீங்க. கார்த்திக் சார் மாதிரியான ஒரு ஹீரோவை தான் ஒரு சொந்த ப்ரொஃபஷனில் இப்படி ஒரு படம் நடிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து வியந்து பார்ப்பீங்க. இந்த ரெண்டு பேரோட உருவம் வந்து நீங்கள் படம் பார்த்து ஒரு வாரத்துக்கு உங்கள் மனசை விட்டு அகலாது. எதோ பண்ணும். நீங்கள் படம் பார்த்து கடைசியாக அழுதுருக்கீங்களா? இந்த படம் பார்த்து அழுதுவீங்க. இதில் ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன், ஒரே ஒரு இடத்துல கூட சோகம் கிடையாது. சோகமே இல்லாமல் எப்படியோ அழுவ முடியும், நிறைய அழ முடியும், நெகிழ்ந்து அழ முடியும். இந்த படத்தில் நான் படம் பார்க்கும்போது ஒரு 6-7 இடத்துல அழுதுருக்கேன். படத்தில் ஒரு சீன் கூட சோகமான சீன் கிடையாது.
இந்த கார்த்திக் சாரும் அரவிந்த் சாமி சாரும் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி போகும், எங்கெங்கயோ போகும். ஐயோ எங்க ஆரம்பிக்குது, எங்க போகுது, நான் எங்க இருக்கேன். ஒரு உறவு முறையை பத்தி சொல்லும், உறவு முறையோட முக்கியத்துவத்தை சொல்லும், உறவு முறையில உள்ள குரோதத்தை சொல்லும், துரோகத்தை சொல்லும். நான் எங்க பிறந்தேன், என்னோட ஆர்ஜின் என்ன, என்னோட ரூட் என்ன, எத்தனை விஷயத்த ஒரு படத்தை சொல்ல முடியும். இதை எல்லாத்தையும் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி சொல்ல முடியும். அப்படிதான் ஒரு படம் வந்திருக்கு. இது வந்து ஒரு சாதாரண படமா நான் வந்து நினைச்சு இதை வந்து ஒரு ஒரு விநியோகத்திற்கு ஒரு வெற்றி படம் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுலேயும் நல்ல படம். ஏன்னா இன்னைக்கு பிரஸுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் பிரஸ் வந்து ஒரு எழுத்தாளனா பேனாவை கையில பிடிக்கும் பொழுது ஒரு நல்ல திரைப்படம் கிடைச்சா அவங்க குதியாட்டம் போட்டு எழுதுவாங்க. நிறைய நண்பர்கள் ஒரு நல்ல படத்தை நான் வெளியிட்டேன்னா இமீடியட்டா கால் பண்ணி பேசுவாங்க. எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு ஒவ்வொரு பத்திரிகையாளரும் ஒவ்வொரு ஊடகவியலாளரும் ரெக்க கட்டிட்டு பறப்பாங்க. இது அவங்களோட படமா ஓன் பண்ணுவாங்க. தான் இழந்ததை, தான் பெற்றதை, தான் சிந்திச்சதை, தான் நெகிழ்ந்ததை கண்டிப்பா அவங்களோட பேனா எழுதும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். நீங்க இந்த இந்த ஈவினிங் டைம் ஒரு சென்னையோட முக்கியமான இடத்துல இவ்வளோ பேர் குழுமி இருக்கீங்க, நிச்சயமா உங்களோட லைஃப் அர்த்தமுள்ளதாக்கும். ஒரு படம், ஒரு நாவல் படித்த மாதிரி, நீங்கள் ஒரு நாவல் படித்ததுக்கு பிறகு என்னோட வாழ்க்கை வந்து இப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. நான் சொல்கிறேங்க, நீங்கள் மெய்யழகன் படம் பார்த்தா உங்களுடைய மனதை லேசாக்கும், உங்களுடைய மனத்தை நெகிழச் செய்யும், உங்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக சொல்லும். நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தில் உள்ளவர் வந்து வந்து நான் இமயமலை வீட்டு வந்தேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கு. ஒன்று வேணாம், மெய்யழகன் படம் பாருங்கள், நீங்கள் படம் பாருங்கள். நீங்கள் ஒரு ஆக்ரோஷமான ஆக்ஷன் காட்சியிலையோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் காட்சியையோ 500 பேர் சேர்ந்து நின்று அடிக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சியோ எதிர்பார்த்து வர வேண்டாம். ரொம்ப நிதானமாக, ரொம்ப நிதானமாக உங்கள் ஃபேமிலியோடு வாங்க, முக்கியமாக உங்கள் குழந்தைங்களோட வாங்க, கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவோட வாங்க. அப்பா அம்மா அவங்களுடைய பழைய விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. குழந்தைங்க நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், இந்த சென்னையில் இருக்கேன், நான் மதுரையில் இருக்கேன், நான் திருச்சியில் இருக்கேன், இந்த குழந்தையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பைபிள் மாதிரியான படமாக இருக்கும். நான் ரொம்ப நெகிழ்ந்து சொல்கிறேன், இந்த படம் நான் பண்ணுறதில் வந்து நான் கிட்டத்தட்ட நான் வந்து தரையில் நடக்கலாம் மிதக்கிறேன். அப்படி ஒரு படத்தை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது வந்து வியாபாரம் கிடையாது, எனக்கு வந்து வாழ்நாளில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு படம். நான் 70 வயசு 80 வயசில் நீ என்ன பண்ணேன்னு சொன்னால் மெய்யழகன் ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய படம், அப்படிப்பட்ட பெருமைக்குரிய படம். நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள், மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் திடமாக சொல்கிறேன், நான் படம் பார்த்து 7-8 தரம் அழுதுருக்கேன். நான் சமீபத்தில் ஏன்னா டெய்லி காலையிலேருந்து சாய் ஒரு ஒரு வாரத்துக்கு மினிமம் 4 பிரிவியூ படம் பார்க்குறேன். நான் படம் பார்த்து எனக்கு மறந்து போயிடும் எல்லா படமும். இன்றைக்கி அடுத்த சீன் என்ன வரும், இன்டர்வலுக்கு என்ன வருங்கிற மூடோடு தான் நான் உட்காந்துருப்பேன். அழகா ஒரு ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னை எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போறாங்க. நான் பிறந்த மண்ணை அழைச்சிட்டு போறாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய போர்க்கல ஏரியாவுக்கு அழைச்சிட்டு போறாங்க, அடுத்தடுத்த ஏரியாவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. நான் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண திரைப்படம் அல்ல, மக்களின் வாழ்க்கையை, வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய திரைப்படம். அதை வெளியிடுறதுல நான் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறேன். இப்படி ஒரு படத்தை மிகப்பெரிய பொறுப்போடு எடுத்த 2D என்டர்டெயின்மெண்ட், சூர்யா அண்ணா, ராஜசேகர் பாண்டியன் அண்ணன், கார்த்திக் சார், இவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து மிகப்பெரிய நன்றி கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.